வடிவேலுவின் கால்கள் திடீர் செயல் இழப்பு, அதிர்ச்சியில் திரையுலகம், உண்மையை உடைத்த மருத்துவர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகராக வளம் வந்தவர் நடிகர் வடிவேலு. இவருடைய காமெடி காட்சிகள் அனைத்தும் தமிழக மக்களையும் தாண்டி இந்தியா முழுவதும் மக்களை கவர்ந்து வந்தது. இம்சையரசன் 23 புலிகேசி படத்தில் நடித்தபோது இவருக்கும் இயக்குனர் சங்கருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு சில காலங்கள் படத்தில் நடிக்காமல் இருந்தார் வடிவேலு. தற்போது மீண்டும் சில வருடங்களுக்கு பிறகு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார் வடிவேலு. இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நடிக்க இருக்கும் திரைப்படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு வடிவேலு இந்த திரைப்படத்தில் கமிட் ஆகி உள்ளதால் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்கு முந்தைய பணிகளுக்காக லண்டன் சென்றிருந்த வடிவேலு அங்கு 10 தங்கியிருந்தார். படப்பிடிப்பை முடித்து லண்டனிலிருந்து சென்னை திரும்பினார். முதலில் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது வடிவேலு அவர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது தெரிய வந்தது. வடிவேலு மட்டுமல்லாமல் அந்த படத்தில் அவருடன் பணிபுரிந்த இயக்குனர் சுராஜுக்கும் கொரோனா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வடிவேலு அவர்கள் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2 முன்பு வடிவேலுவின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் அவர் உடல்நிலை சீராக உள்ளது என்று முதலில் அறிவித்தார்கள். ஆனால் அவருக்கு மீண்டும் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் தற்போது வரை வடிவேலு டிஸ்சார்ஜ் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரையும் எந்த ஒரு அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. இந்த நிலையில் வடிவேலுவின் கால்கள் செயலிழந்ததாக ஒரு தகவல்கள் பரவி வருகிறது. அது குறித்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மருத்துவ தரப்பிலிருந்து வெளியிடவில்லை என்பதும் சோகமான விஷயமே. இதனால் வடிவேலுவின் ரசிகர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் வடிவேலுக்கு என்ன ஆச்சு என்பது குறித்து கடந்த 4 மர்மமாகவே இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கொரோனா சிகிச்சை பெற்று வரும் வடிவேலுவின் உடல்நிலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.